எல்லாருக்கும் வணக்கம். அருமையான பீட்ரூட் பொரியல் செய்யலாம் வாங்க. ரெண்டு பீட்ரூட், ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு பல்லு நாலு, தேங்காய் தேங்காய் அரை மூடி போதும், கடலைப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூன். இதெல்லாம் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு குக்கரில் பீட்ரூட், கடலைப்பருப்பு, வெள்ளைப்பூடு, அரை ஸ்பூன் சீரகம் இது போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு வேக வைக்கணும். ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் வச்சா இதுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி குக்கரில் ஒரு விசில் வட்டு விட்டு நம்ம செய்யும் பொழுது இதில் வந்து எண்ணெய் அதிகமாக பிடிக்காது. இது வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். பீட்ரூட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மெதுவாக இருக்கும், நரிச்சு நரிச்சுன்னு இருக்காது. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு எப்போவும் தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோமோ அது மாதிரி தாளிச்சுக்கிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் அதை வதக்கிட்டு அதில் இந்த வேக வச்ச பீட்ரூட், கடலைப்பருப்பு இதை போட்டு நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு இந்த நேரத்தில் இதில் சேர்த்துக்கறணும். இது கொஞ்ச நேரம் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சோம்னா அது நல்லா அதில் இருக்கிற தண்ணி வற்றி பீட்ரூட் நல்லா சுருண்டு வதங்கிரும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட தேங்காய் பூ சேர்த்து நம்ம பீட்ரூட்டை இறக்கிடலாம். இப்போ சுவையான பீட்ரூட் ரெடி ஆயிருச்சு. சத்தான சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.